உங்கள் பிள்ளைகளை குறித்து அநேகர் பிரமிக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்பவுமே அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய ஒவ்வொரு காரியமும் சிலரை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அது வைக்கும். கர்த்தர் அவ்விதமாய் உங்கள் பிள்ளைகளை அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். வினாவுறதுன்னா என்ன? கேள்வி கேட்கறது. எல்லாம் சொல்லுங்க, கேள்வி கேட்கறது. ஒரு 10-12 வயசுல இயேசு கேட்ட கேள்வி, இயேசு எழுப்பின சில கேள்விகள் என்ன மாதிரியான காரியத்தை அதை பண்ணிச்சான். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் என்ன பதில்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆமேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து அநேகர் பிரமிக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன். இப்போ இயேசுக்கு எத்தனை வயசுங்க? 10-12 வயசு இருக்கிற ஜீசஸ் போய் நின்னா இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகுது, செல்வாக்கங்க உண்டாகுது. வயசு ரொம்ப கம்மி, ஆனால் அவர் பேசின வார்த்தைகள், அவரத்திலேருந்து புறப்பட்ட ஞானம், அவர் எழுப்பின கேள்வி, இதெல்லாம் பார்த்தவொடனே உண்மையிலே இது சாதாரணமாக தெரியவே இல்லையே. நான் சொல்கிறேன், தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் மீது அப்படிப்பட்ட ஆவியை, அபிஷேகத்தை, கிருபைகளை அவர் வைத்து அவர்கள் மூலம் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா கடவுளுடைய வாக்கு என்ன தெரியுமா? உன் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலே அறியப்பட்டிருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள் அறியப்பட்டிருப்பார்கள். ஆமென். அது தெரியாமல் அப்படி இருக்காது, அது தெரியும். ஆமென். அது வந்து சும்மா எப்படியோ இருக்காது, அது சந்ததியில் நடுவிலே, ஜாதிகளின் நடுவிலே அது அறியப்பட்டிருக்கும். ஸோ உங்கள் சந்ததி அறியப்பட்டிருக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார்கள். இதை வந்து நம்ம ஃப்யூச்சருக்காகவே யோசிக்கிறோம். ஒரு நாள் பாரு, என் சிங்கக்குட்டி வருவான் பாரு அப்படின்னு நம்ம ஒரு 10-15 வருஷம் கழித்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார் அப்படி இல்லை. இப்போமே அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய ஒவ்வொரு காரியமும் சிலரை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அது வைக்கும். கர்த்தர் அவ்விதமாய் உங்கள் பிள்ளைகளை அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென்.